பேச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்க சில வழிமுறைகள். முதலில் நேரம். தினமும் ஒரு நேரத்தை தேர்வு செய்து அதே நேரத்தில் பயிற்சி அளிக்கவும். அடுத்தபடியாக ரூம் அல்லது அறை. பயிற்சி அளிக்கிற அறை வேறு எந்த கவன சிதறல்களும் இல்லாமல் இருத்தல் அவசியம். உதாரணம், டிவி சீரியல் ஓடுவது, சினிமா பாடல்கள், இவற்றை தவிர்த்தல் நல்லது. பயிற்சி அளிக்கும் அறை நல்ல வெளிச்சமாகவும் சுத்தமாகவும் நல்ல காற்று வசதியுடனும் இருக்கிறது முக்கியம். பயிற்சி அளிக்கும் போது கற்றுக் கொடுப்பவர் குழந்தையின் எதிரில் உட்காருதல் நல்லது. குழந்தை பக்கத்திலோ அல்லது மடியிலோ உட்கார வைத்து சொல்லித் தருவதை தவிர்க்கலாம். சிட்டிங் டாலரன்ஸ், அதாவது குழந்தை ஒரே இடத்தில் 15-30 நிமிடங்கள் உட்கார்ந்து நீங்கள் சொல்லுவதை கவனிக்கிறானா என்பதை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். ஒரு இடத்தில் உட்கார்கிறான் என்றால் நீங்கள் அவனுக்கு தெரப்பி ஆக்டிவிட்டீஸ் கற்றுக் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் முதல்ல சிட்டிங் டாலரன்ஸை அவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும். சிட்டிங் டாலரன்ஸை எப்படிலாம் சொல்லித்தரலாம்? முதல்ல குழந்தைய ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு அமைதியாக உட்கார வைங்க. அப்புறம் அதே மாதிரி 5 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. பிறகு இந்த நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. இதே மாதிரி 30 நிமிடம் வரை அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் சொல்கிறத கவனிக்க பயிற்சி அளிக்கணும். வீட்டில் நீங்கள் சொல்லித்தரும்போது ஒரு படம் மட்டும் உள்ள ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும். நிறைய படங்கள் இருக்கிற புக்ஸை தவிர்க்கலாம். முதலில் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை கொண்டு கற்றுத்தர வேண்டும். உதாரணம், ஆக்ஷன் ரைம்ஸ் பாடுவது மற்றும் சிறு சிறு விளையாட்டுகள் வழியாக கற்றுத்தரலாம். உங்கள் குழந்தையன் சரியான பதில்களை நல்ல சிரித்த முகத்துடன் கைத்தட்டி வெரி குட், நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அவங்கள ஊக்குவீங்க. இந்த மாதிரி நீங்களே வீட்டில் சத்தங்களையும் வார்த்தைகளையும் பயிற்சி தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.